எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உயர் இரத்த அழுத்தத்தை பற்றியது. அதாவது மருந்து இல்லாமல் எப்படி உயர் இரத்த அழுத்தத்தை நீங்களாகவே சரி செய்வதுங்கிற மிக முக்கியமான ஒரு அறிவியல் பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இயற்கை மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் விட்டுருந்தா கேளுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? வாங்க. சரிங்க, முதல்ல யாரெல்லாம் மருந்துகள் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாதுங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அதாவது 70% மக்கள் உயர் இரத்த அழுத்தம் வந்தவர்கள் வந்து மருந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மருந்து கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 30% மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு தடவை உயர் இரத்த அழுத்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓரிரு நாள் மருந்து எடுத்தாங்க, அதிகபட்சம் ஒரு வாரத்திற்கு மருந்து எடுத்தாங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக மருந்துகளிலிருந்து விடைபெற்று கிட்டத்தட்ட மருந்து எடுக்காமலேயே அவங்களாகவே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 70% மக்கள், 30% மக்கள்ங்கிறது எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம்னா, 70% மக்கள் பார்த்திங்கன்னா உடலில் பல குறைகளை கொண்டவர்கள். அதாவது உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான அனைத்து சாதகங்களும் அவர்களது உடம்புக்குள்ளே வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது அவர்களால் வந்து அவர்களது உடலை வந்து சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியாதவர்கள். அதாவது சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ராலின் அளவு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அவங்க தைராய்டு பிரச்சனை இருக்கும், லிவர் ப்ராப்ளம் இருக்கும், குறிப்பாக சிறுநீரக பிரச்சனையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியான உணவு முறைகள், அதாவது ஒரு சமநிலையான உணவை வந்து அவனால் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யவும் நேரம் இருக்காது, எப்போவாவது ஒரு முறை உடற்பயிற்சி செய்வாங்க. இந்த மாதிரி உள்ளவர்கள் வந்து நிச்சயமாக மருந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகிறாங்க. ஸோ உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களில் 70% மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ மருந்துகளின் மூலமாக தான் ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வர்றாங்க. இந்த 30% மக்கள் பார்த்திங்கன்னா ஏன் மருந்து எடுக்கலைன்னா, அவர்கள் வந்து தங்களது உடலில் ஏற்படக்கூடிய இந்த சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க, தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள், குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் மிகவும் கட்டுப்பாட்டோடு உடற்பயிற்சி தினசரி செய்து தங்களை தாங்களே பார்த்திங்கன்னா சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் எந்த வகைன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய உடலில் வந்து இந்த இரத்த அழுத்தம்ங்கிற கான்செப்ட் என்னென்னு தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நமது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே எதை நம்பி இருக்குது, உங்களுடைய ஒட்டுமொத்த செல்களுமே பார்த்திங்கன்னா ரத்தத்தை நம்பி தான் இருக்கும். இந்த இரத்தத்தின் மூலமாக தான் அனைத்து சக்தியும் அது பெறுகிறது. இந்த இரத்தம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செல்களுக்குமே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மிகவும் முக்கிய காரணம் இதயம், இல்லைங்களா? ஸோ இதயம் மூலம் இந்த இரத்தமானது உடல் முழுவதும் பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த இரத்த அழுத்தமானது ஒன்று உயர்ந்தோ அல்லது குறைவாகவோ மாறிச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இல்லைனா லோயர் பிளட் ப்ரெஷர்னு மாறுது. ஸோ இதில் அதிகமாக இந்த ஹை ப்ரெஷரில், அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தில் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து இந்த உயர் இரத்த அழுத்தமாக மாறி இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குது, குறிப்பாக தினசரி அதாவது வாழ்நாள் முழுவதும் மருந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு ஏன் இந்த உயர் இரத்த அழுத்தம் வருகிறதுனா, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை திசுக்களும் அத்தனை உறுப்புகளும் செல்களும் பார்த்திங்கன்னா இந்த சக்தியை எப்படி வாங்கி இந்த ரத்தத்தை எப்படி வாங்கிக்குதுன்னா, நுண்ணிய நரம்பு இடைகளின் மூலம், அந்த நுண்ணிய நரம்பு குழாய் வழியாக தான் இதை வாங்கிக்கும். அப்போ என்ன ஆகுனா, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தமாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், தவறான உணவு பழக்கத்தினால கொலஸ்ட்ரால் கூடியிருக்கலாம், இல்லை சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு மீறி போயிருக்கலாம், உடற்பருமன் காரணமாக இருக்கலாம், சிறுநீரக பிரச்சனையாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காரணமாக, அதிகமாக டென்ஷன் காரணமாக உங்களுக்கு அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். உங்களுடைய மனநிலையை பார்த்திங்கன்னா டென்ஷன் அதிகமாகச்சுன்னா உடனே உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஏற்படும். இப்படி பிளட்டானது வேகமாக பாய்ச்ச பாய்ச்ச என்ன ஆகுனா, அந்த நுண்ணிய நரம்புகள் வந்து பஸ்ட் ஆகும், அதாவது வெடிக்க ஆரம்பிக்கும், உடைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா, மறுபடியும் இந்த பிளட்டானது அங்கே போய் சேரும்போது சரியான முறையில் போகாமல் தடைப்பட்டு அந்த பிளட்டானது அங்கேயே கிளாட் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ கிளாட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அந்த பிளட்டானது அந்த கிளாட்டை தாண்டி அந்த திசுக்களுக்கும் செல்களுக்கும் போகாது. இப்போ உடனே உங்கள் மூளை என்ன செய்யும்னா, தேவையான ரத்தம் வந்து இந்த செல்களுக்கும் திசுக்களுக்கும் போகவில்லைன்னு சொல்லி எச்சரிக்கை மணி அடிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இதயம் மிக வேகமாக அந்த ரத்தத்தை பாய்ச்ச முயற்சி பண்ணும். எதுக்குன்னா அந்த செல்களுக்கு அந்த ரத்தத்தை சேர்த்தணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா உயர் ரத்த அழுத்தம் சொல்கிறோம். இது நம்ம வாழ்நாளில் ஒரு நாளைக்கு ஒரு முறை இருமுறை நடக்கும். இப்படி தொடர்ந்து பல வருடங்களாக பல தருணங்கள் இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 1, 2, 3 சின்ன நரம்புகள் வந்து உடைந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது, ஆனால்
பல வருட அந்த கால அளவில் பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான சிறிய நுண்ணிய நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த கிளாட் ஏற்பட்டு தேவையான ரத்தம் போகாத அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். இப்படித்தான் சிறுநீரகமும் பார்த்திங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவது. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை குறைபாடும் இந்த மாதிரி நுண்ணிய நரம்புகள் வந்து பாதிப்பதனால தான். ஸோ இப்படி தான் வந்து உயர் ரத்த அழுத்தமானது ஒரு நிரந்தரமாக மருந்துகள் எடுக்கக்கூடிய நிலைக்கு வருகிறார்கள். சரி, இப்போ மருந்து மாத்திரைகளே இல்லாமல் உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை நீங்களே எப்படி சரி செய்யலாம்? அதாவது உங்களுக்கு ஆரம்ப நிலை உயர் ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் உங்களுக்கு இல்லை. அதாவது எனக்கு வந்து சர்க்கரை அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை கிடையாது, எனக்கு கிட்னி பிரச்சனை இல்லை, எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் கிடையாது, இல்லை வந்து இதய நோய்க்கு இதயம் சம்மந்தப்பட்ட எந்த நோய்களும் இல்லை, குறிப்பாக எனக்கு இந்த பக்கவாதம் போன்ற எந்த ஒரு சிம்டம்ஸும் எனக்கு இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட ஆரோக்கியமாக இருக்கேன், ஆனால் எனக்கு அடிக்கடி இந்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுதுன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு 11 வழிமுறைகளை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தமே ஏற்படாது. ஏன்னா எல்லா உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கும் இந்த ஆரம்ப நிலை கட்டம்தான் மிகவும் முக்கிய காரணமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பல லட்சம் நரம்புகள் பாதிக்கப்பட்டு தான் உயர் ரத்த அழுத்தம் வந்து ஒரு வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்கிறதுக்கு கொண்டு போய்விடுகிறது. ஆனால் இந்த நிலையிலே நீங்கள் வந்து இந்த 11 வழிமுறைகளை வந்து உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா போதும், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் முதல் வழிமுறை என்னன்னு தெரியுங்களா? உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை, அதாவது HDL சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்கிற அளவை வந்து அதிகப்படுத்துவது. எல்லோரும் செய்கிற தப்பு என்னென்னா, இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் டெஸ்ட் போயிட்டீங்க, லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லோரும் நம்ம பார்க்குறது என்னென்னா எல்டிஎல் பார்ப்போம், அதே மாதிரி ட்ரை கிளிசரைட் பார்ப்போம் இல்லைங்களா. எல்டிஎல் பார்த்தீங்கன்னா 100 மேலே வரக்கூடாது, அதே மாதிரி ட்ரை கிளிசரைட் பார்த்தீங்கன்னா 150 மேலே போகக்கூடாது. இதை தான் நம்மளுடைய கவனம் இருக்கும். ஆனால் எல்லோரும் செய்கிற தவறு என்னென்னா அந்த HDLங்கிற அளவை வந்து நம்ம மறந்துடுறோம், கவனிக்கவும் மறுத்துடுறோம். உண்மை என்னென்னா HDLங்கிற அந்த நல்ல கொழுப்பை நீங்கள் எந்த அளவிற்கு அதிகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்து ஏற்படாது. ஏன்னா இந்த HDL என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி இந்த ரத்த குழாயில் ஏற்படுகின்ற அந்த அடைப்பை பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடிய திறன் வந்து நல்ல கொழுப்பிற்கு உள்ளது. இந்த HDLனுடைய அளவு பார்த்திங்கன்னா 40 மேலே இருக்கணும். சரிங்களா? 40 மேலே இருந்து 50-60 மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு என்றைக்குமே இந்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாது. ஸோ HDL உணவை நீங்கள் எடுக்கணும். அது எதில் அதிகமாக இருக்குது தெரியுங்களா? வால்நட்டில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பாதாமில் அதிகமாக இருக்குது. இந்த வால்நட்லேயும் பாதாம்லேயும் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து இந்த நரம்புகளை ஆரோக்கியப்படுத்துகிறது. சரிங்களா? ஸோ உங்களுடைய HDL உணவான வால்நட்டையும் பாதாமையும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் இணைத்து கொள்ளுங்கள். இது முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறை என்ன தெரியுங்களா? உங்களுடைய உணவுகளில் அதிகமாக காய்கறிகள் மற்றும் மீன்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் இந்த ரெண்டு நம்ம சாப்பிட்றோன்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி அந்த தன்மையை பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகளும் மீன்கள் வகை உணவுகளும் இந்த நரம்புகளை ஆரோக்கியமாக வைப்பதோடு அந்த வளைகின்ற தன்மையும் அந்த ரப்பர் போன்ற அந்த ஆரோக்கியத்தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த நரம்புகளுக்கு இந்த இரண்டு சக்திகளும் கொடுக்கின்றன. ஸோ உங்களுடைய உணவுகளில் அதிகமாக காய்கறிகளும் மீன் வகைகளும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இது இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது வழிமுறை என்ன தெரியுங்களா? பீட்ரூட் மற்றும் கீரை உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். குறிப்பாக பீட்ரூட்டை வந்து நீங்கள் ஒரு சாறு வடிவில் எடுத்து நீங்கள் சாப்பிடணும். ஏன் இந்த பீட்ரூட் கீரை நம்ம சொல்கிறோன்னா இதில் இருக்கக்கூடிய டயட்ரி நைட்ரேட்ஸுங்கிற அந்த சக்தி பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே நைட்ரேட்ஸாகவும் மற்றும் நைட்ரிக் ஆக்சைடாகவும் மாறுகிறது. இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய கெட்ட கொழுப்பை குறைத்து உங்களுடைய நரம்புகளை ஆரோக்கியப்படுத்துகிறது, அதாவது இரத்த குழாயை ஆரோக்கியப்படுத்துகிறது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் இந்த பீட்ரூட் சாறை வந்து நீங்கள் மார்னிங் டைமோ இல்லை ஈவினிங்கோ ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். குறிப்பாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது இல்லை உடற்பருமன் இருக்குன்னா தயவுசெய்து இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அருந்தக்கூடாது. சரிங்களா? அதற்கு பதுவாக நீங்கள் கீரைகளை சமைத்து ஒரு பொரியலாகவோ இல்லை கடைந்தோ நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து நான்காவது வழிமுறை, ஃப்ளாக்ஸீடு. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆளி விதைன்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளாக்ஸீட் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஒரு 20 கிராம்லேருந்து 25 கிராம் தான்
தினசரி பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய அளவு ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன். இதை நீங்கள் வந்து குழம்பில் சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா மோரில் போட்டு அதை வந்து ஊற வைத்து அதுக்கப்புறம் மோரோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிடலாம், இல்லைன்னா அதை பொடி செய்து சாப்பிடலாம். குறிப்பாக இதை அதிகமாக சாப்பிட்றாதீங்க, ஏன்னா இது வந்து அதிகமான சூட்டை உருவாக்குவதனால். அது கூட கொஞ்சம் வெந்தய பவுடர் மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ளாக்ஸீடோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுவும் உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. அடுத்து 5வது வழிமுறை, பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். அதாவது குறிப்பாக நேந்திரன் பழம் மற்றும் செவ்வாழை, இந்த 2 பழங்களையும் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு போயிடுங்க, சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி தான் தயிர், உங்களுக்கு தயிர் வந்து ஒரு நேரமாவது மதிய வேளையில் நீங்கள் தயிரை சேர்த்து கொள்ளுங்கள், இல்லைன்னா யோகட் சேர்த்துங்க, சரிங்களா. அதற்கப்புறம் பீன்ஸ், பீன்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமான பொட்டாசியம் இருக்கிறது. ஸோ உங்களுடைய உணவு வகையில் பீன்ஸ் வந்து நிச்சயமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ 6வது வழிமுறை என்ன தெரியுங்களா, நீங்கள் 2 வடிவ சக்திகளை வந்து மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும். 1 வெள்ளை சர்க்கரை, 2வது உப்பு. இந்த 2மே எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கங்க, அதில் பயங்கரமான கண்ட்ரோல் இருங்க போதும். இந்த 6 வகையான உணவு முறைகளை மட்டும் நீங்கள் தினசரி ஃபாலோ பண்ணுங்கள், உயர் ரத்த அழுத்தமானது படிப்படியாக சீராக ஆரம்பிக்கும். இது கூடவே இன்னொரு 5 மெத்தட் இருக்குது உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் செய்யக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ். முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கின்ற தன்மை, அடிக்கடி மூக்கடைக்கின்ற தன்மை, நீங்கள் இரவு தூங்கும்போது இந்த அலர்ஜிக் பிரச்சனையினால் உங்களுக்கு அதிகமாக மூக்கடைக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி தான் தூங்கும்போது அதிகமாக குரட்டை சத்தம் உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக தொடர்ந்து நீடிப்பதற்கு இந்த குரட்டையும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த குரட்டைக்கும் இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கும் என்ன சம்மந்தமாக இருக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு இந்த குரட்டை உருவாவதற்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மூச்சுக்குழலில் ஏற்படக்கூடிய அந்த சதையிலிருந்து தான் அந்த சதை இறுகி அந்த மூச்சுக்குழாயும் இந்த நரம்புகளும் பார்த்திங்கன்னா சுருங்கும். அப்படி தான் அந்த சவுண்டே பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து சுருங்கிறதுனால தான் அந்த சவுண்டானது அப்படி அதிர்வு ஏற்பட்டு உங்களுக்கு குரட்டையாக வெளியே வருகிறது. இப்படி சுருங்கும் போது என்ன தெரியுங்களா ஆகும், ரத்த குழாய் வந்து சரியான ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா உடலில் தேவையான அளவு போகாது. உடனே மூளை என்ன செய்யும் தெரியுங்களா, நம்முடைய உடம்பில் ஒரு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை ஒளி அடிக்கும். எச்சரிக்கை ஒளி அடித்த உடனே என்னாகும், அட்ரினல் கிளாண்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். அப்போ உடனே என்னாகும், இதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த இப்படித்தான் குரட்டை வந்து ஒரு உயர் ரத்த அழுத்தத்திற்கு காரணமாக அமைகிறது. ஸோ உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனைனால் அடிக்கடி மூக்கு அடைக்கின்ற தன்மை, உறங்கும்போது மூக்கு அடைக்கின்ற தன்மையாக இருக்கட்டும், வாய் திறந்து தூங்குகின்ற தன்மையாக இருக்கட்டும், குரட்டை வருகின்ற தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சி பண்ணுவது உங்களது வாழ்க்கை முறையில் மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்து 8வது வழிமுறை என்ன தெரியுங்களா, அதிகமாக டென்ஷன் நீங்கள் ஆகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த பதிவுக்கு அப்புறம் மேக்ஸிமம் நீங்கள் என்றைக்குமே டென்ஷன் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டென்ஷன் நீங்கள் ஒவ்வொரு முறை ஆகும்போதும் உங்களுடைய உடலில் உயிருக்கும் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கின்ற 1400 ரசாயன மாற்றங்கள் உங்களது உடலில் நிகழ்கிறது. பயோ கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது 1400 மேற்பட்ட ரசாயன மாற்றங்கள் உங்களது உடலில் ஏற்பட்டு உடலுக்கு உங்களுடைய உயிருக்கும் ஒரு ஸ்லோ பாய்சனாக பாயிண்ட் பை பாயிண்ட் வைஸ் உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா தீமை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாகவும் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அதனுடைய அந்த யதார்த்த தன்மையிலிருந்து அந்த ஆரோக்கிய தன்மையிலிருந்து நம்முடைய உடலானது மாற ஆரம்பிக்கிறது. ஸோ டென்ஷன் மிக முக்கிய காரணமாக இருக்குது உயர் ரத்த அழுத்தத்திற்கு. ஸோ தயவு செய்து டென்ஷன் ஆகாமல் இருக்க முயற்சி செய்யுங்க. இது 8வது வழிமுறை. 9வது வழிமுறை, தினசரி 1 மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். இளைஞர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போங்க, இதே வயதானவர்களாக இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் கம்பல்சரி நடைப்பயிற்சி செய்யுங்க. இளைஞர்களும் நடைப்பயிற்சி செய்யுங்க, ரன்னிங் போங்க, ஜாகிங் போங்க, வயதானவர்கள் வந்து நடைப்பயிற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஒரு 15 நிமிடம் தினசரி பார்த்தீங்கன்னா கார்டியாக் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். இது என்ன கார்டியாக் எக்ஸசைஸ்னால் என்னென்னா உங்களுடைய இதய துடிப்பானது கொஞ்சம் வேகமாக துடிக்க வைக்கக்கூடிய எல்லா பயிற்சியுமே இந்த கார்டியாக் எக்ஸசைஸாக மாறிடும். ஸோ அதற்கு உண்டான பயிற்சியில் நீங்கள் ஒரு 15 நிமிடம் பண்ணணும். இது ஏன் பண்ணணும்னா எந்த அளவுக்கு உங்களுடைய இதய துடிப்பை அதிகப்படுத்துகிற அந்த மூச்சை அதிகப்படுத்துகின்ற இந்த பயிற்சி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாராசிம்பத்திக் பார்த்திங்கன்னா அந்த இதயத்தை காம் செய்யும். அதாவது இந்த இதயத்தை பார்த்திங்கன்னா உங்களை சாந்தப்படுத்தும். இதனால் என்ன ஆகுதுன்னா உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கின்ற அந்த ஆற்றல் வந்து உங்களுடைய உடல் இயற்கையாகவே பெறுகிறது. ஸோ அதற்காக ஒரு 15 நிமிடம் கார்டியாக்
எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்த வழிமுறை மூச்சு பயிற்சி செய்யணும், அதாவது பிராணாயாமம் செய்யணும். உங்களுக்கு பிராணாயாமம் தெரிஞ்சதுன்னா தினசரி ஒரு அரை மணி நேரம் அந்த பிராணாயாம பயிற்சி பண்ணுங்கள். தெரியாதவங்க கவலையப்படாதீங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி தான். நான் நிறைய பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்துட்டு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். நிமிர்ந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாயை மூடிக்கொண்டு இந்த பிரீத்தை, அதை மூச்சை வந்து மெதுவாக உள்ளிழுக்க வேண்டும். உள்ளிழுத்து விட்டுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 6 செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே மூக்கின் வழியாக ஒரு 7-8 செகண்ட் வரைக்கும் மெதுவாக அந்த மூச்சை விட வேண்டும். இந்த பயிற்சி நீங்கள் ஒரு 10 நிமிடம் தினசரி பண்ணாலே போதும், உங்களுடைய உயர் இரத்த அழுத்தமானது சீராகும். சரிங்களா, இது ஒரு வழிமுறை. இப்போது 11வது வழிமுறை பார்க்கலாம், தியானம் செய்யக்கூடிய நிலை. நீங்கள் எந்த அளவிற்கு தியானம் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய மனமானது சீராகும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டென்ஷன், இந்த முன்கோபம், கோபம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மனம் வந்து சீராக இல்லாத ஒரு காரணம் தான். இதை சரி செய்வதற்கு இந்த தியான முறை மிகவும் உதவியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் சவாசனா. உங்களுக்கு தியானம் பண்ண உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சவாசனா பண்ணலாம். ஜஸ்ட்டு படுத்துட்டு அமைதியாக இருக்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் தியான முறை, அமைதியாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் தியான முறை. இப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய மனமானது காமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 11 வழிமுறைகளை இப்போவே நீங்கள் உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உயர் இரத்த அழுத்தத்திற்கு மருந்து எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த பதிவு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, உங்களுக்கே தெரியும். தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.